ஆப்ளிக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம்னா ஜிம்மில் ஹைபர் எக்ஸ்டென்ஷன் மிஷின் இருக்கும், அந்த மிஷினில் வந்து சைடு க்ரன்ச்சஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு சைடு வந்து 20 நம்பர் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரைட் சைடு வந்து ஒரு 20 நம்பர் பண்ணிக்குவோங்க. அதுக்கப்புறமேட்டு உடனே ரெஸ்ட் இல்லாமல் லெஃப்ட் சைடு வந்து 20 நம்பர் பண்ணிக்குவோங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. டோட்டலாக 4 செட்ஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 20 செகண்ட்ஸ் to 30 செகண்ட்ஸ் போதும். ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது எப்பயுமே ரெஸ்ட் வந்து கம்மியாக தான் எடுக்கணும். நான் வீடியோவில் ரெப்ஸ் வந்து கம்மியாக தான் பண்ணியிருப்பேன், நீங்கள் 20 reps பண்ணிக்கோங்க. 20 reps பண்ண முடியல அப்படின்றவங்க 15 rep வச்சு பண்ணிக்கோங்க, 4 செட்ஸ் பண்ணிக்கோங்க. ரைட் சைட் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே லெஃப்ட் சைட் பண்ணுங்கள், அதுக்கப்புறமேட்டு ரெஸ்ட் எடுங்க. ஒவ்வொரு ரெப்பும் ஸ்லோவாக பண்ணுங்கள், ஃபுல்லாக கீழே ஆப்ளிக் மசிலை ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு மேலே வரும்போது அதே மாதிரி க்ரன்ச் பண்ணுங்கள் நல்லா. அப்போ தான் வந்து ஆப்ளிக் மசில் நல்லா ஃபீல் ஆகும். ஆப்ளிக் மசிலுக்கு ரொம்ப மெயினான ஒரு ஒர்க் அவுட் இது, ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். ஆப்ளிக்கு ரெண்டாவது ஒர்க் அவுட்டு நம்ம ரசின் ட்விஸ்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஜிம்மில் அப்டமன் பெஞ்சில் டிக்ளைன் பொசிஷனில் வச்சு நான் வந்து ரசின் ட்விஸ்ட் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அண்ட் எஃபெக்டிவாகவும் இருக்கும். இது பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க ஸ்ட்ரைட் பெஞ்சில் கூட உட்காந்து நீங்கள் வந்து ரசின் ட்விஸ்ட் பண்ணலாம். இது ஒரு செட்டுக்கு 30 நம்பர் பண்ணுங்கள், ஒரு சைடு வந்து 15 rep வந்து நீங்கள் பண்ணுங்கள், ரெண்டு சைடு பண்ணும்போது 30 rep வச்சு பண்ணுங்கள். டோட்டலாக 4 செட்ஸ் பண்ணுங்கள், ஒவ்வொரு செட்ஸுக்கும் நடுவில் 20 செகண்ட்லேருந்து 30 செகண்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட் எடுங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. நெக்ஸ்ட்டு வர எல்லா ஒர்க் அவுட்டுமே நம்ம இதே ரெப்பு இதே செட் வச்சு தான் பண்ண போகிறோம். ஸோ எவ்வளோ செட்ஸ் பண்ணணும், எவ்வளோ ரெப்பு பண்ணணும், எவ்வளோ செகண்ட்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி பண்ணிக்கோங்க.